தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே இன்றைக்கு தாமிரபரணியிலே இருந்து வருகிற தண்ணீர் பாதைகளில், ஓடு பாதைகளில் இன்றைக்கு பெரிய பெரிய ஆக்கிரமிப்புகள் இன்றைக்கு இருக்கின்றன. அந்த ஆக்கிரமிப்புகளை போர்க்காலத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் வருமுன் காக்கிற அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்டத்தின் பல பகுதிகளிலே தண்ணீர் தட்டுப்பாடு இன்றைக்கு தலைவரி தாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குடம் 10 ரூபாய் என்கிற கணக்கில் இன்றைக்கு மக்கள் தண்ணீருக்கு அலையாய் அலைகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவேதான் சொல்கிறோம், மழைக்காலம் வருவதற்கு முன்பதாக ஏரி குளங்களை தூர்வாரிட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் வைத்திருக்கிறது. ஆகவே தாமிரபரணி தண்ணீர் ஓடு பாதைகளில் இருக்கிற ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டும். ஏரி குளங்களை சீரமைத்து, மழைக்காலத்திற்கு முன்பதாகவே சீரமைத்து தண்ணீர் தட்டுப்பாடு வருவதை காக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நீர்ப்பாதைகளை, நீர்வரத்து பாதைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கு கவனப்படுத்துவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.